பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். தில்லி ராம்லீலா மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக மக்களிடையே நிலவும் அச்சத்தை போக்கும் வகையில் நாடு தழுவிய பிரச்சாரம் நடத்த பிஜேபி முடிவு. குடியுரிமை திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல, மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேச்சு. இந்தியா சீனா இடையே நிலவும் எல்லை பிரச்சினைக்கு நியாயமான தீர்வை விரைவில் எட்ட முயற்சி, இரு நாடுகளின் கூட்டுக் கூட்டத்தில் முடிவு. உள்ளாட்சித் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் கடும் கட்டுப்பாடுகளை விதித்து மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு மத்தியில் உஸ்பெகிஸ்தானில் இன்று பொதுத் தேர்தல். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கட்டாக்கில் நடைபெறுகிறது. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று தில்லியில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். தில்லி ராம்லீலா மைதானத்தில் இந்த பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தில்லியில் 1731 அங்கீகரிக்கப்படாத குடியிருப்பு பகுதிகளை முறைப்படுத்தும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது. இதன் மூலம் 40 லட்சம் மக்களுக்கு தங்களது குடியிருப்புகளின் மீதான உரிமையை மத்திய அரசு உறுதிப்படுத்தியது. அந்த பயனாளிகளுக்கு இத்திட்டத்திற்கான உரிமையை வழங்கும் ஆவணங்களை இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் வழங்கவுள்ளார். குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து பழைய தில்லியில் தாரியாகஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளில் போராட்டம் நடைபெற்றதால் இன்று பிரதமர் உரையாற்றும் கூட்டத்திற்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராம்லீலா மைதானத்தை நோக்கிச் செல்லும் சாலைகள் முழுவதும் காவல்துறையினரால் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. முக்கியமான இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். அங்கீகரிக்கப்படாத குடியிருப்புகளை முறைப்படுத்தி மத்திய அரசு அறிவித்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த கூட்டத்திற்கு பிஜேபி ஏற்பாடு செய்துள்ளதாக தில்லி மாநில பிஜேபி மூத்த தலைவரான விஜய் கோயல் கூறினார். ஐரோப்பிய கவுன்சில் தலைவராக சமீபத்தில் பொறுப்பேற்ற சார்லஸ் மிச்சேல் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். தீவிரவாத எதிர்ப்பு, பருவநிலை மாற்றம் உட்பட பல்வேறு பிரச்சினைகளை ஐரோப்பிய நாடுகளுடன் இணைந்து செயல்பட இந்தியா விரும்புவதாக அவரிடம் பிரதமர் தெரிவித்தார். சார்லஸ் மிச்சேல் தலைமையில் இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளிடையே ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்று தாம் நம்புவதாகவும் மோடி குறிப்பிட்டார். இந்த ஆண்டு ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்டபோது நியூயார்க்கில் மிச்சேலை சந்தித்து பேசியதை இந்த உரையாடலின்போது நினைவு கூர்ந்த பிரதமர், பரஸ்பர நலன்கள், இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடு ஒப்பந்தம், பயங்கரவாத எதிர்ப்பு ஆகியவற்றில் இந்தியாவின் உறுதிப்பாட்டை எடுத்துரைத்தார். பிரசல்ஸில் அடுத்த ஆண்டு இந்திய ஐரோப்பிய உச்சி மாநாட்டை நடத்தவும் இரு தலைவர்களும் ஒப்புக் கொண்டனர். இரு நாடுகளின் தூதரக அதிகாரிகள் சந்தித்து பேசிய பின்னர் இந்த மாநாட்டிற்கான தேதி முடிவு செய்யப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. எல்லை பிரச்சினைக்கு நியாயமான தீர்வினை எட்டுவதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்த இந்தியாவும் சீனாவும் ஒப்புக் கொண்டுள்ளன. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இரு நாடுகளின் பிரதிநிதிகளிடையிலான 22வது கூட்டத்தில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் இந்தியா தரப்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையிலான குழுவும், சீனா தரப்பில் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ தலைமையிலான குழுவினரும் கலந்து கொண்டனர். சென்ற அக்டோபர் மாதம் சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அதிபர் ஜி ஜின்பிங்குக்கும் இடையே நடைபெற்ற 2வது முறைசாரா உச்சி மாநாட்டுக்கு பின்னர் இருதரப்பு உறவுகளின் ஏற்பட்ட முன்னேற்றம் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. இந்தியா சீனா உறவுகளின் பாதுகாப்பு முக்கியத்துவம் பின்னணியில் எல்லை பிரச்சினையை அணுக வேண்டியதன் அவசியம் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக பின்னர் வெளியான வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எல்லை பிரச்சினை குறித்து நியாயமான, பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை அடையும் முயற்சிகளை
தீவிரப்படுத்தவும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இருதரப்பு உறவு மேம்பாட்டின் அவசியம் கருதி எல்லைப் பகுதியில் அமைதியை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை இருதரப்பினரும் ஏற்றுக்கொண்டனர். இந்த வகையில் மேலும் கூடுதலான நம்பிக்கை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது குறித்து சேர்ந்து உழைக்கவும் கூட்டத்தில் ஒப்புக் கொள்ளப்பட்டது. சிறப்பு பிரதிநிதிகள் அடுத்த கூட்டம் சீனாவில் பரஸ்பரம் ஏற்புடைய தேதியில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. தமது பயணத்தின் போது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவை சந்தித்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள கிராமம் ஒன்றை கைப்பற்றுவதற்காக எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் வேலிகளை இந்திய ராணுவத்தினர் அகற்றியதாக சில சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்களுக்கு ராணுவம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் தரப்பில் இதுபோன்று தவறாக செய்தி பரப்பப்படுவதாக ராணுவ உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இது பொய்யான செய்தி என்றும் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் நடத்தும் பிரச்சாரத்தின் ஒரு பகுதி இது என்றும் அவர் மேலும் கூறினார். பாகிஸ்தான் பரப்பி வரும் பொய்யான செய்திகள் ராணுவத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக சமீபத்தில் ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயத்தில் ஊடகங்கள் முக்கியமான பங்கை ஆற்ற வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் வரும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இன்று ஈரான் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டில் 2 நாட்கள் தங்கியிருக்கும்போது அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் முகமது ஜாவத் ஷரீஃபுடன் 19வது கூட்டுக்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இந்த பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் ஹசன் ரஹானியை ஜெய்சங்கர் சந்தித்து பேசுகிறார். ஈரானின் சபஹர் துறைமுகத்தை மேம்படுத்தும் திட்டம் மற்றும் அந்த துறைமுகம் மூலம் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவின் மனிதநேய உதவிகளை அனுப்புவது குறித்தும் இணைச் செயலாளர்கள் மட்டத்தில் கடந்த வெள்ளியன்று பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் செல்லவிருக்கிறார். இம்மாதம் 24ஆம் தேதி அமைச்சர் ஜெய்சங்கர் ஓமன் செல்கிறார். ஓமனில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் யூசுப் பின் அலாவி பின் அப்துல்லாவை சந்தித்து பேசுகிறார். கடல்சார் வணிகத்தில் இரு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. மேலும் மஸ்கட்டில் இந்திய சமூகத்தினரிடையே அமைச்சர் ஜெய்சங்கர் உரையாற்றவுள்ளார். குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக பொதுமக்களிடையே நிலவும் அச்சத்தை போக்கும் வகையில் நாடு தழுவிய பிரச்சாரம் ஒன்றை நடத்த பிஜேபி முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் நேற்று பிஜேபி செயல் தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் நடைபெற்ற அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி பொதுச் செயலாளர் பூபேந்திர யாதவ், அடுத்த 10 நாட்கள் இந்த பிரச்சாரம் நடைபெறும் என்றும் 3 கோடி குடும்பங்களை சந்தித்து குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக விளக்கவிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த சட்டம் தொடர்பாக நாட்டு மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாகவும் எதிர்க்கட்சிகளை அம்பலப்படுத்தும் வகையில் இந்த பிரச்சாரம் அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து பேரணி நடத்தப்படும் என்றும் 250க்கும் மேற்பட்ட இடங்களில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது அல்ல என்று மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த சட்டம் தொடர்பான அச்சமும் தவறான கருத்துகளும் அடிப்படையற்றவை, உள்நோக்கம் கொண்டவை என்று கூறினார். சமுதாயத்தில் சில பிரிவினர் ஏற்படுத்த விரும்பும் தேவையற்ற அச்ச உணர்வை குறைக்கும் வகையில் பேசிய அவர், சிறுபான்மையினரின் நலனை உறுதி செய்வது மட்டுமே இந்த சட்டத்தின் நோக்கம் என்று கூறினார். பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையினராக இருப்பதாலும் அவர்களுக்கு எதிராக சமய அடிப்படையிலான துன்புறுத்தல் ஏதும் இல்லை என்பதாலும் அவர்கள் இந்த சட்டத்தின் வரம்புக்குள் கொண்டுவரப்படவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்தார். எந்த சமயத்தைச் சேர்ந்த எந்த ஒரு நாட்டில் இருந்து வந்தவர் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் இந்திய குடியுரிமை பெற மனு செய்யக்கூடாது என்பது இந்த சட்டத்தின் அர்த்தம் அல்ல என்றும் அவர் கூறினார். 1955 குடியுரிமை சட்டத்தின் 6ஆம் பிரிவின் கீழ் எந்த நபர் தகுதி பெறுகிறாரோ அவர் இந்திய குடியுரிமை பெற மனு செய்யலாம் என்றும் அவர் மேலும் கூறினார்.
குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடி வருபவர்களை அரசு அடக்குவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் இந்த சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை உணர்வுகளுக்கு எதிரானது என்று கூறியுள்ளார். டாக்டர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனத்தின் மீதான எந்தவொரு தாக்குதலையும் அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து மாணவர்கள், கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடத்தி வருவதாகவும் அவர்களை அடக்குவதில் அரசு கவனம் செலுத்துவதாகவும் பிரியங்கா குறை கூறினார். வங்கிகளில் கணக்கு தொடங்க விரும்பும் இந்திய குடிமக்கள் தங்கள் சமயத்தை அறிவிக்க வேண்டியது அவசியம் என்று வந்துள்ள வதந்திகள் பொய்யானவை என்று மத்திய நிதித்துறை செயலாளர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து வைப்புத் தொகை பெறும்போது அவர்களது சமயத்தை பற்றி தெரிந்து கொள்ள நடவடிக்கை எடுக்கும் என்று செய்திகள் வெளிவந்ததை அடுத்து இந்த விளக்கத்தை நிதித்துறை செயலாளர் அளித்துள்ளார். இந்த செய்தி தவறானது என்றும் இந்திய குடிமக்கள் வங்கிக் கணக்கு தொடங்கவோ அல்லது ஏற்கனவே உள்ள கணக்கு தொடர்பான வாடிக்கையாளர் விவரங்களை சமர்ப்பிக்கும் போதோ தங்கள் சமயத்தை பற்றி தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை என்று நிதித்துறை செயலாளர் ராஜீவ்குமார் தமது டுவிட்டரில் தெரிவித்துள்ளார். ஐஐடி, ஐஐஎம் மற்றும் பல்கலைக்கழகங்களின் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட சமூக ஊடக பதிவுகளை ஆராயுமாறு அரசு கேட்டுக் கொண்டிருப்பதாக வெளிவந்த செய்திகள் தவறானவை என்று மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்தகைய உத்தரவுகள் ஏதும் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் உண்மை நிலவரத்தை சரிபார்க்காமல் இத்தகைய செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ளாட்சித் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் பிரச்சாரத்திற்கு மாநில தேர்தல் ஆணையம் கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தமிழ்நாட்டில் 27 மாவட்டங்களில் உள்ள 91,000 ஊரக உள்ளாட்சி பதவியிடங்களுக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பிரச்சாரம் தொடர்பாக பொது இடங்களில் வரைதல் மற்றும் சுவரொட்டிகள் ஒட்டுவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தனியார் இடங்களில் உரிமையாளர்களின் அனுமதி பெற்றாலும் சுவர் விளம்பரங்கள் செய்யவும் சுவரொட்டி ஒட்டவும் தடை விதிக்கப்படுவதாக ஆணையம் கூறியுள்ளது. பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்களில் ஒலிப்பெருக்குகளை பயன்படுத்த காவல்துறையில் எழுத்துப்பூர்வமான அனுமதி பெற வேண்டும் என்றும் மக்களின் அமைதிக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் ஆணையம் கூறியுள்ளது. இந்நிலையில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் வாக்காளர்கள் தங்களது வாக்குச்சாவடி விவரங்களை அறிய தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி tnsec.tn.nic.in என்ற இணையதளத்தின் முகப்பு பக்கத்தில் இதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். மத்திய சுற்றுலா அமைச்சகத்தின் நிதி உதவியுடன் மாமல்லபுரத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் நாட்டிய விழாவை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் ஆகியோர் நேற்று துவக்கி வைத்தனர். ஜனவரி மாதம் 19 தேதி வரை நடைபெறும் இந்த விழாவில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் உட்பட பல்வேறு நடனங்கள் அரங்கேறும். கடந்த ஆண்டு நடைபெற்ற நாட்டிய விழாவை 19,000 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட 130,000 சுற்றுலா பயணிகள் கண்டு களித்தனர். இந்திய ரயில்வே பயணிகள் சேவை குழு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் உள்ள பயணிகளுக்கான வசதிகளை ஆய்வு செய்தது. குழுவின் தலைவர் ரமேஷ் சந்திரா ரத்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் பயணச்சீட்டு முன்பதிவு அலுவலகம், பயணிகள் தங்கும் அறை, உணவு விடுதிகள் ஆகியவற்றில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து பயணிகளிடம் கேட்டறிந்தனர். ஆய்வின் போது கூடுதல் கோட்ட ரயில்வே மேலாளர் லலித்குமார் மன்சுகானி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சியில் உள்ள 34வது வார்டில் மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் தலைமையில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. மேலும் சாலைகள் சீரமைக்கப்பட்டு துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 2 வாரங்களாக ஆவடி மாநகராட்சியில் துப்புரவு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த முயற்சிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இம்மாதம் 26 தேதி நிகழவுள்ள வளைவடிவ சூரிய கிரகணத்தை தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தெளிவாக காணலாம். இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பெரியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் செயல் இயக்குநர் சவுந்தரராஜ பெருமாள், மத்திய அரசின் முதுநிலை விஞ்ஞானி தவி வெங்கடேஸ்வரன் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தனர். உதகை, கோவை, திருச்சி, திண்டுக்கல், திருப்பூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ஈரோடு, கரூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த வளைவடிவ சூரிய கிரகணம் மிக தெளிவாக தெரியும் என்றும், சென்னை உள்ளிட்ட மற்ற பகுதிகளில் சூரிய கிரகணம் ஓரளவிற்கு தென்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.
சென்னை பெசன் நகர் கடற்கரையில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக 200,000 பாதுகாப்பு கண்ணாடிகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் உள்ள பெரும்பான்மை பலத்தை கொண்டு தேசிய குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக கூட்டணி சார்பில் நாளை பேரணி நடைபெற உள்ளதாகவும் காவல்துறை அனுமதி மறுத்துள்ள நிலையிலும் பேரணி நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் முதற்கட்டமாக வரும் 27ஆம் தேதி உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் குறித்து தேர்தல் பார்வையாளர் பிரபாகரன் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வாக்கு எண்ணும் மையங்களில் மின்சார வசதி உட்பட அடிப்படை வசதிகள் குறித்து தேர்தல் பிரிவு அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான முன்னேற்பாடு கூட்டம் மற்றும் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இதில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து கட்சி பிரதிநிதிகளுக்கு வலியுறுத்தப்பட்டது என மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி கூறினார். சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட காலிமனைகள் அனைத்தையும் வரி விதிப்பிற்கு உட்படுத்த வேண்டும் என்றும் வரி விதிப்புக்கு உட்படாத காலிமனைகள் குறித்து உரிய சட்ட விதிகளின்படி வரி விதிப்பு மேற்கொள்ள உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள காலிமனைகளின் உரிமையாளர்கள் வரி விதிப்பு குறித்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் இல்லையெனில் உரிமை கோரும் ஆவணங்களை உடனடியாக சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலகங்களில் சமர்ப்பித்து வரி விதிக்க விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கிறிஸ்துமஸ் விழா சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நேற்று நடைபெற்றது. அக்கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் அகில இந்திய செயலாளர் சஞ்சய் தத், பேராயர் எஸ்ரா சர்குணம் உட்பட மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய கே எஸ் அழகிரி, அகில இந்திய அளவிலும் தமிழகத்திலும் மத நல்லிணக்கத்தோடு காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற தோல் நாவலாசிரியர் டி செல்வராஜ் உடல்நல குறைவு காரணமாக நேற்று காலமானார். தமிழக முற்போக்கு இயக்க முன்னோடியாகவும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞராகவும் இவர் பணியாற்றியுள்ளார். இவர் எழுதிய தோல் நாவலுக்காக 2012ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றார். 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 70க்கும் மேற்பட்ட நாடகங்களையும் இவர் எழுதியுள்ளார். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதம மந்திரியின் மான்தான் யோஜனா ஓய்வூதிய திட்டம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாரத பிரதமரின் அமைப்பு சாரா ஓய்வூதியம் பெறும் திட்டத்தின் கீழ் கட்டிட தொழிலாளர்கள், விவசாயிகள், 15,000 குறைவான மாத ஊதியம் பெறும் உழைப்பாளிகள் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொள்ளலாம். அவர்கள் தங்களின் வயதிற்கு ஏற்ப ஆண்டு பிரீமியம் தொகையினை 60 வயது வரை செலுத்தி வந்தால் அதன் பிறகு மாதந்தோறும் 3,000 ரூபாய் ஓய்வூதியம் பெறலாம். அவர் இறந்த பிறகு அவரின் அங்கீகரிக்கப்பட்ட வாரிசுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். 18 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் இதில் சேர்ந்து பயன்பெறலாம். மாதந்தோறும் உழைப்பின் மூலம் கிடைக்கும் வருவாய் சேமிப்பின் மூலம் வயது ஆன பிறகும் மாதந்தோறும் இருக்கும் இடத்தில் ஓய்வூதியம் பெறும் வகையில் இந்த சிறப்பான திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மாவட்டத்தில் சுமார் 2,300 பயனாளிகள் தங்களது பெயரினை பதிவு செய்து அவர்களின் வயதுக்கு ஏற்ப பிரீமியம் தொகை செலுத்தி வருகின்றனர். இந்த திட்டத்தில் சேர்ந்த கிருஷ்ணகிரி பகுதி விவசாயி திரு திருப்பதி கூறும் போது, நான் இந்த திட்டத்தின் மூலமா மாசம் 68 ரூபா கட்டிட்டு வரேன். இது வந்து 65 ரூபாய்க்கு கட்டணும். 60 ரூபாய் கட்டினா வந்து மாசம் வந்து எனக்கு 3,000 வந்து என் குடும்பத்துக்கு வந்து ஒரு பயனுள்ளதா அமைது. அதனால இத்திட்டத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து பயனடையணும். கிருஷ்ணகிரி பகுதியைச் சேர்ந்த மற்றொரு விவசாயி திரு குழந்தை ராஜ் கூறும் போது, மாதோறும் 110 ரூபா ஸ்கிரீம் கட்டுற 60 வயசு வரை மாதோறும் 3,000 ரூபா ஸ்கிரீன் வருது. இந்த திட்டம் மாவட்டத்தில் செயல்படுத்தும் முறைகள் குறித்து கூறிய மாவட்ட தொழிலாளர் நல உதவி ஆணையர் திரு திருநந்தன், பாரத பிரதமர் அவர்களால் 5/3/2019 அன்று பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் என்கிற திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் வந்து கைதி ரிக்ஷா எழுப்பவர்கள், சாலையோர வியாபாரிகள், கட்டிட தொழிலாளர்கள், பீடி தொழிலாளர்கள், வீட்டு பணியாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் உட்பட 150 தொழில்களில் ஈடுபடும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு
மாத ஓய்வூதியமாக தங்களுடைய 60 வயது நிறைவடையும் போது 3000 வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் வந்து சேர்றதுக்கான முக்கிய தகுதிகள் என்னன்னா, அவங்க வந்து முக்கியமா அமைப்பு சாரா தொழிலாளியா இருக்க வேண்டும். அடுத்து வருவது உலக செய்திகள். முன்னாள் சோவியத் குடியரசு நாடான உஸ்பெகிஸ்தானில் எதிர்க்கட்சிகள் அற்ற நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது. 2016 அந்நாட்டின் அதிபர் இஸ்லாம் கரிமோவ் மரணமடைந்ததை அடுத்து அந்நாட்டில் பொருளாதாரம் மற்றும் சமூக சீர்திருத்தங்களில் பெருமளவில் நடைபெற்றது. அதிபர் ஷவ்காத் மர்சியோவோ தலைமையில் கருத்துரிமை, சர்வதேச உறவுகள் மேம்பாடு உட்பட பல முன்னேற்றங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இவர் உஸ்பெகிஸ்தானின் முதல் அதிபரான கரிமோவ் தலைமையில் 13 பிரதமராக செயல்பட்டார். 2016 தற்காலிக அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். 150 சட்டமன்ற உறுப்பினர்களும் 100 செனட் மெம்பர்களும் கொண்ட நாடாளுமன்றத்திற்கு 5 கட்சிகள் களத்தில் உள்ளன. பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு இடையே இன்று அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. நாற்பத்தி 43 பிறகு வட அமெரிக்க தீவு நாடான கியூபாவில் பிரதமர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கியூபன் அதிபர் மிகுல் டயஸ் கெனல் லென் பரிந்துரையின்படி அந்நாட்டு சுற்றுலாத்துறை அமைச்சர் மானுவல் மெரரோ பிரதமராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் மெரரோ தலைமையில் 6 துணை பிரதமர்கள் பதவி வகிப்பர். 1959 முதல் 1976 வரை பிடல் காஸ்ட்ரோ பிரதமராக பதவி வகித்தார். பின்னர் அரசியல் அமைப்பு மாற்றி அமைக்கப்பட்டதால் பிரதமர் பதவி நீக்கப்பட்டு ஃபிடல் காஸ்ட்ரோ அதிபராக அறிவிக்கப்பட்டார். 1976 பிரதமர் பதவி நீக்கப்பட்டதை அடுத்து தற்போது புதிய அரசியல் அமைப்பின்படி அந்நாட்டில் மீண்டும் பிரதமர் பதவி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதிபரால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதமர் 5 பதவி வகிப்பார். ஈராக் நாட்டின் கிழக்கு மாகாணமான தியாலாவில் நடைபெற்ற தாக்குதலில் 1 ராணுவ வீரர் சுட்டுக் கொல்லப்பட்டார். மேலும் 7 பேர் காயமடைந்துள்ளனர். ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் இருந்து 95 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும், இந்த தாக்குதல் ISIS அமைப்பை சேர்ந்த தீவிரவாதியால் நடத்தப்பட்டதாகவும் தியாலா மாகாண செய்தித்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சூலா பகுதியில் மோட்டார் வாகனத்தில் பொருத்தப்பட்ட குண்டு வெடித்ததில் 4 பேர் காயமடைந்ததாக தகவல் உள்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். தியாலா மாகாணத்தில் ராணுவம் தொடர் நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஈரான் எல்லையோர பகுதியில் மேலும் சில தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கட்டாக்கில் இன்று நடைபெறுகிறது. ஏற்கனவே முடிவடைந்த 2 போட்டிகளில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று தொடரில் சமநிலையில் உள்ளன. இதனால் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணியே தொடரை கைப்பற்றும் என்பதால் இந்த போட்டி பரபரப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக நடைபெற்ற 20 ஓவர் போட்டித் தொடரை இந்திய அணி கைப்பற்றியுள்ள நிலையில் ஒருநாள் தொடரை வெல்ல வேண்டும் என்ற முனைப்பில் வெஸ்ட் இண்டீஸ் அணி போட்டியில் பங்கேற்கிறது. கட்டாக் பாராபதி மைதானம் பேட்டிங்கிற்கு சாதகமானதாகும். 3 முன்பு நடைபெறும் ஒருநாள் ஆட்டத்தில் 381 ரன்களை குவித்தது குறிப்பிடத்தக்கது. ஒலிம்பிக் போட்டிக்கு பயிற்சி பெறவுள்ள இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகள் அடங்கிய பட்டியலை இந்திய குத்துச்சண்டை சம்மேளனம் அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் மகளிர் பிரிவில் 5 போட்டிகளுக்காக வீராங்கனைகள் இறுதிப்படுத்தப்பட்டனர். அந்த பட்டியலில் முன்னணி வீராங்கனைகள் மேரிகோம், நிகாத் ஜரீன், ஜோதி, ரிது கர்வால், சாக்ஷி, மனிஷா, சிம் ரஞ்சித் கவுர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். வீரர்கள் பட்டியலில் கவீந்தர் சிங், பிஸ்ட் முகமது உஷாமுதீன், சச்சின், கௌரவ் சோலங்கி, விகாஸ் கிருஷ்ணன், சதீஷ்குமார் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இவர்களுக்கான பயிற்சி முகாம் புதுதில்லியில் இம்மாதம் 29-30 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. தொடர்வது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தென் மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை இருக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கை கூறுகிறது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டம் தணிகிறது. வட மாநிலங்களில் அமைதி திரும்புகிறது. தினத்தந்தி. சென்னை எழும்பூர் அரசு கண் மருத்துவமனை வளாகத்தில் 20க்கும் மேற்பட்ட மரங்களை உயர்நீதிமன்றம் உத்தரவுபடி வேருடன் பெயர்த்து மறுநடவு செய்யும் பணியால் மரங்களுக்கு மறுவாழ்வு. தினமணி. சென்னையில் விபத்துகளை தடுக்க இருசக்கர வாகனங்கள் மட்டும் செல்லும் வகையில் தனியாக பாதை அமைக்கப்படும். போக்குவரத்து இணை ஆணையர் தகவல். தினமலர். பிளாஸ்டிக் தடை விதிக்கப்பட்டு ஓராண்டு நிறைவடை உள்ள நிலையில் 14 வகை பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்ய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தல். தினகரன். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு நாடு முழுவதும் 62% மக்கள் ஆதரவு. கருத்து கணிப்பில் தகவல். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக மக்களிடையே நிலவும் அச்சத்தை போக்கும் வகையில் நாடு தழுவிய பிரச்சாரம் நடத்த பிஜேபி முடிவு. குடியுரிமை திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேச்சு. இந்தியா சீனா இடையே நிலவும் எல்லை பிரச்சினைக்கு நியாயமான தீர்வை விரைவில் எட்ட முயற்சி. இரு நாடுகளின் கூட்டுக் கூட்டத்தில் முடிவு. உள்ளாட்சி தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் கடும் கட்டுப்பாடுகளை விதித்து மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு மத்தியில் உஸ்பெகிஸ்தானில் இன்று பொதுத் தேர்தல். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே 3வது மற்றும் கடைசி 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று கட்டாக்கில் நடைபெறுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNewsChennai என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் பொதிகையில் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.